வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியீடு. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்தது. தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்காக சுமார் 900 கோடி ரூபாய் நிதி, மத்திய அரசு ஒதுக்கீடு. ஐநாவின் 75வது ஆண்டு தின உயர்மட்ட கூட்டம், பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை உரையாற்றுகிறார். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பிற நாடுகளை விட சிறப்பாக செயல்படும் இந்தியா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். மூன்றரை ஆண்டுகளுக்குள் இந்திய ரயில்வே முற்றிலும் மின்சாரமயமாக்கப்படும், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். இ சஞ்சீவினி இணையதள மருத்துவ ஆலோசனை திட்டத்தில் 6000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். பாரக் ஒபாமா, பில்கேட்ஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கிய பிட்காயின் மோசடியாளர்கள். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு எழுதிய 799717 மாணவ மாணவிகளில் 92.3% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளில் 94.80% பேரும் மாணவர்களில் 89.41% பேரும் தேர்ச்சி பெற்றனர். இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொத்தமுள்ள 7127 பள்ளிகளில் 2120 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 85.94% மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளனர். மாவட்ட அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் 97.12% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று முதலிடம் பெற்றனர். ஈரோடு மாவட்டம் 2வது இடத்தையும் கோயம்புத்தூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பிடித்தனர். தேர்வர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி அல்லது தேர்வெழுதிய தேர்வு மையத்தின் தலைமை ஆசிரியர் வழியாக இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் மற்றும் மதிப்பெண் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும், தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 27வது தேதி நடைபெறவுள்ள மறு தேர்வினை எழுதும் தேர்வர்களுக்கு மட்டும் தேர்வு முடிவடைந்த பின் அனைத்து பாடங்களுக்குமான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். தேர்ச்சி பெறாத தேர்வர்கள் துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர், மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக மத்திய அரசு சுமார் 900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. 15வது நிதிக்குழு மற்றும் ஜல்சக்தி அமைச்சகத்தின் பரிந்துரை அடிப்படையில் 27 மாநிலங்களுக்கு மத்திய அரசு முதல் தவணையாக 15177 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் மக்கள் தொகை அடிப்படையில் 90% நிதியும், பரப்பளவு அடிப்படையில் 10% நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிநீர், மழைநீர் சேகரிப்பு, தண்ணீர் மறுசுழற்சி, கழிப்பிட சுகாதார வசதிகள் போன்ற குறிப்பிட்ட பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கூடிய மானியத் தொகையாக இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 901.75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் இந்த நிதியை பெற்ற நாளிலிருந்து 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதனை பிரித்து வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஐநாவின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு நாளை நடைபெறும் பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சில் உயர்மட்ட கூட்டத்தின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். 1945வது ஆண்டு தொடங்கப்பட்ட ஐநா பொதுச்சபையின் 75வது ஆண்டு தினம் நாளை 17வது தேதி கொண்டாடப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஐநாவில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் இந்த விவகாரங்கள் குறித்து பரிந்துரைகள் வழங்கவும் இந்த அமைப்பு உதவுகிறது. ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இக்குழுவில் உரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது. உலக பொதுமறையான திருக்குறள் அதி அற்புதமான ஊக்குவிப்பு நூலாகும் என
பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் மாலன் வார இதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை மேற்கோள் காட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உயரிய சிந்தனைகள், உன்னத குறிக்கோள்கள், ஊக்கம் தரும் கருத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிஷம் திருக்குறள் என்று குறிப்பிட்டுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் எழுத்துக்கள் நம்பிக்கையும் ஒளியும் பரப்பிடும் வல்லமை வாய்ந்தவை. இந்தியா முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பலரும் திருக்குறளை படித்து பயனடைவார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெண்கள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்க நரேந்திர மோடி அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இணையதள குற்றங்கள் குறித்து புகார் செய்ய சைபர் கிரைம் .gov.in இணையதளத்தில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இணையதள குற்றங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்டோரும் புகார் தெரிவிக்க விரும்புவோரும் ஆன்லைன் முறையிலேயே புகார் செய்ய ஏதுவாக இந்த இணையதளத்தை சில மாதங்களுக்கு முன் மத்திய அரசு தொடங்கியுள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளை விட இந்தியாதான் கொரோனா பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டிடத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலைமை ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு வருகிறது என்றார். தற்போதைய நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 63.25% உயிரிழப்பு 2.57% இருப்பதை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டினார். இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ளபோதிலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் நோய் கட்டுப்பாட்டு பணியில் உலகின் பிற நாடுகளை விட சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி சரித்திரத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி பெருமளவில் முதலீடு செய்ய வருமாறு அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு பெட்ரோலியம் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் கூட்டாக பங்கேற்று பேசிய தர்மேந்திர பிரதான், எரிசக்தி துறையில் இந்தியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே சில கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதிலும் இத்துறையில் பெருமளவு முதலீட்டிற்கு வாய்ப்புள்ளதால் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தினார். எரிசக்தி துறையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்புகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான நீடித்த ஒத்துழைப்புக்கு இது வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக கூறினார். கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள சிக்கலான காலகட்டத்திலும் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 3.5 ஆண்டுகளுக்குள் இந்திய ரயில்வே முற்றிலும் மின்சாரமயமாக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த தற்சார்பு இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், 2030 ஆண்டுக்குள் இந்திய ரயில்வே தூய்மையான எரிசக்தியை பயன்படுத்தும் உலகின் முதல் பெரிய ரயில்வே துறையாக உருவெடுக்கும் என்றார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் அரசு பல்வேறு ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிசக்தி உற்பத்தி துறையை தற்சார்பு துறையாக மாற்றியமைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சூரியன் ஒரு உலகு ஒரு தொகுப்பு என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஊக்குவித்து வருவதாகவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை இந்தியா உலகில் முன்னோடியாக திகழ்வதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி சுற்றுச்சூழல் ரீதியான பலன்களை அளிப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் உகந்ததாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். லடாக் எல்லைப்பகுதியில் இந்தியா சீனா படைகளை முற்றிலுமாக விலக்கிக் கொள்வது சிக்கலானது என்றும் இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய அம்சம் என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த மாதம் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பதற்றத்தை தணிக்க இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகள் தொடர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். சூசுல் பகுதியில் இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் அளவில் தொடர்ந்து 15 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை நேற்று அதிகாலை நிறைவடைந்தது. இதுகுறித்து இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதற்கட்ட படைவிலக்கல் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இருநாட்டு ராணுவ கமாண்டர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்வதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக அதில் கூறப்பட்டுள்ளது.
முழுமையான படைவிலக்கல் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற இருதரப்பும் உறுதி பூண்டுள்ள போதிலும் இது சற்று சிக்கலானது என்றும் தொடர் கண்காணிப்பு தேவைப்படும் என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் இருதரப்பு அதிகாரிகளும் அடிக்கடி சந்தித்து பேசுவதுடன் ராஜ்ய மற்றும் ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தலைவர் அனுப்பியுள்ள நோட்டீஸை எதிர்த்து சச்சின் பைலட் தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ராஜஸ்தானில் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அம்மாநில துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு அமைச்சர்கள் இருவர் நேற்று முன்தினம் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை கட்சி தாவல் சட்டப்படி ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது என்பது குறித்து 3 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து 2 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு பைலட் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் நோட்டீஸும் ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் தகுதி நீக்கம் தொடர்பான சட்டப்பேரவைத் தலைவரின் நோட்டீஸை எதிர்த்து சச்சின் பைலட் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள 2வது தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி தொடங்கியுள்ளது. உலக நாடுகளில் இதுவரை காணாத பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதற்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணியில் இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் புனேயில் தேசிய தொற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளது. இந்த தடுப்பூசியை சென்னை எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி, பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட 12 மருத்துவமனைகளில் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஜைடஸ் கேடிலா நிறுவனம் ஜைகோ டி எனப்படும் மற்றொரு தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் தடுப்பூசி கொரோனா வைரஸ் திரிபுவிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் ஜைகோ டி தடுப்பூசி டிஎன்ஏ அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜைகோ டி தடுப்பூசியை விலங்குகளுக்கு செலுத்தி பரிசோதித்ததில் இவை நம்பகமானவை, பாதுகாப்பானவை என்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் திறன் கொண்டது எனவும் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்க இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் பேரில் ஜைடஸ் கேடிலா நிறுவனம் தடுப்பூசியை 1000 பேருக்கு செலுத்தி பரிசோதிக்க தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் இந்த பரிசோதனை தொடங்கியுள்ளது. 2 கட்டமாக நடத்தப்படும் இந்த சோதனையின்போது தடுப்பூசியின் தன்மைகள் முழுமையாக ஆராயப்படும். முதற்கட்ட பாதுகாப்பு சோதனை 84 நாட்களிலும் 2 கட்ட பரிசோதனை அடுத்த 84 நாட்களிலும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், சந்திக்கிறார் ஜே கலைவாணி. நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். நாட்டில் மேலும் 32,695 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகும். இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 968,876 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 20,783 பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 6,12,815 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 275,640 பேர் பாதிக்கப்பட்டு 10,298 பேர் உயிரிழந்தனர். 152,613 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 116,993 பேர் பாதிக்கப்பட்டு 3,487 பேர் உயிரிழந்தனர். 95,699 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 44,552 பேர் பாதிக்கப்பட்டு 2,079 பேர் உயிரிழந்தனர். 31,286 பேர் குணமடைந்துள்ளனர்.
உத்தரப்பிரதேசத்தில் 41,383 பேர் பாதிக்கப்பட்டு 1,012 பேர் உயிரிழந்தனர். 25,743 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 47,253 பேர் பாதிக்கப்பட்டு 928 பேர் உயிரிழந்தனர். 18,466 பேர் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 39,342 பேர் பாதிக்கப்பட்டு 386 பேர் உயிரிழந்தனர். 25,999 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 35,451 பேர் பாதிக்கப்பட்டு 452 பேர் உயிரிழந்தனர். 18,378 பேர் குணமடைந்துள்ளனர். கேரளாவில் 9,553 பேர் பாதிக்கப்பட்டு 35 பேர் உயிரிழந்தனர். 4,634 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக நாட்டில் மேலும் 606 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக 24,915 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் மேலும் 4,496 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் 1,291 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 151,820 அதிகரித்துள்ளது. நேற்று 5,000 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தோர் எண்ணிக்கை 102,310 உயர்ந்துள்ளது. மேலும் 68 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2,167 அதிகரித்துள்ளது. இ சஞ்சீவினி எனும் இணையதளம் வழியிலான மருத்துவ ஆலோசனை திட்டத்தில் 6,000 மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இ சஞ்சீவினி மருத்துவ ஆலோசனை சேவையை கடந்த மே 13 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்ததாக குறிப்பிட்டார். இ சஞ்சீவினி மருத்துவ சேவையை இ சஞ்சீவினி OPD.in என்ற இணையதளம் வழியாக மட்டுமின்றி மொபைல் செயலி வழியாகவும் பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளார். இந்த இணையதளத்தில் அல்லது மொபைல் செயலியில் பயனாளர்கள் தங்களது மொபைல் எண்களை பதிவு செய்து காணொலி காட்சி மூலம் மருத்துவர்களின் ஆலோசனையை பெறலாம் என்றும் அவர் விளக்கினார். மருத்துவரின் ஆலோசனையை தொடர்ந்து பயனாளர்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்துகள் குறித்து மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். உரிய பயிற்சிக்கு பின் 617 அரசு மருத்துவர்கள் இணையதளம் வழியே பயனாளர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் என்ற அவர், இதுவரை 6,471 பயனாளிகள் மருத்துவ சேவை பெற்றுள்ளதாக அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை பொதுமக்கள் எளிய மாத தவணைகளில் செலுத்த அனுமதி வழங்கக்கோரி வரும் 21 வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த திமுக வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்சார கட்டண ரீடிங் எடுத்ததில் உள்ள குழப்பங்களை அகற்றி மின் நுகர்வோருக்கு சாதகமான முறையில் கணக்கிட்டு அதனை எளிய மாத தவணைகளில் செலுத்த அனுமதிக்குமாறு மாநில அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர கொரோனா தொற்று பரவுவதை தடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழப்புக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்வதற்கு வகை செய்யும் மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கக்கூடாது, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் இறுதி செமஸ்டர் தேர்வு மற்றும் அனைத்து செமஸ்டர் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சர் நிவாரண நிதியின் கீழ் பெறப்பட்ட கொரோனா நிதி குறித்த விவரங்களை 8 இணையதளத்தில் வெளியிட வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி இணையதளத்தில் நிதி வழங்கியவர்கள் யார் என்பது குறித்தும் பயனாளிகளின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என்று கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை பேணும் வகையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவரங்களை வெளியிட உத்தரவிட வேண்டுமென்றும் மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் முதலமைச்சர் நிவாரண நிதியின் கீழ் எவ்வளவு நிதி பெறப்பட்டது என்றும் நிதி கொடுத்தவர்களின் விவரங்களையும் நிவாரண நிதி எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அரசின் இணையதளத்தில் 8 வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதற்கு உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்துள்ள நிதித்துறை துணைச் செயலாளர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10,00,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை அளித்தவர்களின் விவரம் இணையதளத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
கொரோனா பாதிப்பு காரணமாக குறைந்த அளவிலான ஊழியர்களை பணிக்கு வருவதால் 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக நன்கொடை வழங்கியவர்களின் விவரங்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா தடுப்பு பணியில் 44,000 அதிகமானோர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்கு முகக்கவசம், முழு கவச உடை, கிருமி நாசினி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் முதற்கட்டமாக 500 பணியாளர்களுக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான பரிசோதனை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். பரிசோதனை செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்சனிக் ஆல்பம் 30 என்ற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தும் வழங்கப்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தில் உள்ள நோயாளிகள், மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அனைத்துவித மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட மனுவில் மனநல காப்பகத்தில் உள்ளவர்களிடம் கொரோனா தொற்றாமல் இருக்க சுய பாதுகாப்பு மேற்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்துவது மிகவும் சிரமமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், பாதிக்கப்பட்டவர்களுடன் பரிசோதனை செய்யப்படாதவர்களும் ஒரே இடத்தில் வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட வேண்டுமென்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவை MM சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனநல காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் பாகுபாடின்றி கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் பின்னர் நீதிபதிகள் மனநல காப்பகத்தில் உள்ள 800 பேர் உள்ளிட்ட அங்குள்ள ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு வாரத்திற்குள் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அண்மையில் பொது ஊரடங்கை மீறியதாக 618 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் 144 பிரிவின் கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 144 தடை உத்தரவை அமல்படுத்தும் வகையில் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகரில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தடை உத்தரவை மீறியதாக 618 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், 27 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து செல்லும் பாசன வாய்க்கால்கள் சீரமைக்கப்படுவதற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தின் வழியே பாயும் காவிரியாறு, ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து ராஜா, குமாரபாளையம், பொய்யேரி மற்றும் மோகனூர் ஆகிய 4 வாய்க்கால்களில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த 4 கால்வாய்கள் மூலமாக 16,143 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த கால்வாய்களை தூர்வார வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து 184 கோடி ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை மூலம் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய கால்வாய்களை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கால்வாய்களில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளுக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். தண்ணி வேஸ்ட் இல்லாமல் செலவு செய்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. இதை வந்து விவசாயிகள் நாங்கள்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி ரெண்டு பக்கம் கான்கிரீட் சுவரால் அருமையான ஒரு சுவர் எழுப்பப்பட்டு எந்தவித இடையூறும் இல்லாமல் தங்கு தடையின்றாமல் தண்ணீர் வந்து சென்றடையிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. முந்தைய விட தற்பொழுது சிறப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்னும் எஞ்சியுள்ள பகுதிகளையும் நவீனப்படுத்திவிட்டால் தண்ணீர் தங்குதடையின்றி மிகச்சிறப்பாக கிடைக்கும். மிக விவசாயம் நல்லபடியாக செய்வதற்கு ஏதுவாக அமையும். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடன் பெறுவதற்கு சிறுபான்மையினர் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆர். சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவர், முஸ்லீம், பார்சிகர், புத்த மதத்தினர், ஜெயின் ஆகிய சிறுபான்மையினர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த 2020-21 ஆண்டில்
93 லட்சம் ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர்களுக்கு தனிநபர் கடன், சுய உதவிக்குழு கடன், சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்விக் கடன் ஆகியவை வழங்கப்பட உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் https://www.chennai.nic.in என்ற இணையதளத்தில் கடன் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுபான்மையினர் கடனுதவி பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழக கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் 500 பேருக்கு தலா 5000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கிராமிய கலைகளை போற்றி பாதுகாக்கும் பொருட்டு கலைஞர்களையும் கலைக்குழுக்களையும் ஊக்குவிக்கும் வகையில் இசைக்கருவிகள், ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்குவதற்கு 100 கலைக்குழுக்களுக்கு தலா 10000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவியை பெறுவதற்கு தனிப்பட்ட கலைஞர்கள் 2020 மார்ச் 31 தேதியுடன் 16 வயது பூர்த்தியானவர்களாகவும் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கலைக்குழுக்களாக இருந்தால் குழுக்களை பதிவு செய்திருக்க வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 31 தேதிக்குள் விண்ணப்பங்களை பெறவும் அனுப்பவும் உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் 31 பொன்னி பி எஸ் குமாரசாமி ராஜா சாலை சென்னை 28 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளும்படி அதில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா, முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன், மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. பிட்காயின் முறைகேட்டிற்கு சாதகமாக இவர்களின் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது ஒருங்கிணைந்த சமூக பொறியியல் தாக்குதல் என ட்விட்டர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த கணக்குகளை முடக்கியவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கிரிப்டோ கரன்சி முறைகேடுகளை அதிகரிக்கும் விதமாகவே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும், ஒரு அனுமதேய பிட்காயின் முகவரிக்கு 1000 அமெரிக்க டாலர்களை அனுப்பினால் 2000 டாலர்கள் திருப்பித் தருவதாகவும் போலி ட்விட்டர் கணக்குகளில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளது. அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவாடானையில் 9 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 6 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை, சின்னக்கல்லார், மேல்பவானி, நாகுடி ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், திருப்பத்தூர், மானாமதுரை, டானிஷ்பேட்டை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்தது. தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்காக சுமார் 900 கோடி ரூபாய் நிதி, மத்திய அரசு ஒதுக்கீடு. ஐநாவின் 75வது ஆண்டு தின உயர்மட்ட கூட்டம், பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாளை உரையாற்றுகிறார். கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பிற நாடுகளை விட சிறப்பாக செயல்படும் இந்தியா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். மூன்றரை ஆண்டுகளுக்குள் இந்திய ரயில்வே முற்றிலும் மின்சாரமயமாக்கப்படும், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல். இ சஞ்சீவினி இணையதள மருத்துவ ஆலோசனை திட்டத்தில் 6000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். பாரக் ஒபாமா, பில்கேட்ஸ் உள்ளிட்ட பிரபலங்களின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கிய பிட்காயின் மோசடியாளர்கள்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.